உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். இனி விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் பொது இடங்கள் நெடுஞ்சாலைகளில் உள்ள சிலைகளை 3 மாதங்களில் அடையாளம் கண்டு அகற்ற தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் அருகே புறம்போக்கு நிலத்தில் வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை அகற்றியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நெடுஞ்சாலைகளில் சிலை வைக்கக்கூடாது என்ற நீதிமன்றத்தின் உத்தரவின்படியே அம்பேத்கர் சிலை அகற்றப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளை அடையாளம் கண்டு 3 மாதங்களில் அகற்ற வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டார். பொதுமக்கள் உரிமைகளை பாதிக்காத வகையில் சிலைகள் மற்றும் கட்டுமானங்களை அமைக்க அனுமதி வழங்குவது குறித்து விரிவான திட்டங்களை வகுக்கவும் அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தலைவர் பூங்கா உருவாக்கி பொது இடங்களில் இருக்கும் சிலைகளை அங்கு மாற்றவும் இதற்கான செலவை சிலை வைக்க அனுமதி பெற்றவர்களிடமே வசூலிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது தொடர்பாக 6 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. சிலைகள் தாக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதி, தலைவர்கள் பிறந்தநாள் நினைவு நாள் நேரங்களில் நடைபெறும் நிகழ்வுகளால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். தனியார் இடங்களில் சிலை வைப்பது அவர்களின் விருப்பம் என்று கூறிய நீதிபதி, மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல ஆண்டுகளாக நிலவும் சாதி மோதல்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அனைத்து நாட்களிலும் கோயில்களை திறக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்புக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அனைத்து நாட்களிலும் கோயில்களில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறி தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்கள் முன்பு பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோவில் முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் தீச்சட்டிகளை ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, அனைத்து நாட்களிலும் கோயில்களை திறக்க அரசு 10 நாட்களுக்குள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தமிழகமே ஸ்தம்பிக்கும் வகையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்தார். அரசு எங்களுடைய குரலுக்கு மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கும் என்று சாய்க்கவில்லை என்றால் 10 நாட்கள் கழித்து இது மிகப்பெரிய போராட்டம் மட்டுமல்ல, அரசே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு எங்களுடைய வேலைகள் இருக்கும். அதை அரசு பார்க்கத்தான் போகிறது. அதனால் அரசு மக்களுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம், மக்களுடைய இறை நம்பிக்கையை சோதிக்க வேண்டாம், மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதிகாரிகளுக்கும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தில் கொரோனா பரவல் முழுமையாக குறைந்த பிறகு அனைத்து நாட்களிலும் கோயில்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசுக்கு எதிராக போராட பாஜகவுக்கு வலுவான காரணம் எதுவும் இல்லாததால் கோயில்களை திறக்க கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மூடப்பட்டிருந்தாலும் தெய்வதற்கு வேண்டிய அனைத்து வகையான பூஜைகளும் எப்பொழுது போல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொரோனா நோய் தொற்று அபாயம் நம்மை விட்டு நீங்கியவுடன் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயிலை திறப்பதற்கு முதல் பணியாக அந்த பணியை மேற்கொள்வார் என்ற உறுதியை நாம் அளிக்கின்றோம். தமிழ்நாடு உள்ளிட்ட 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் PM கேர்ஸ் நிதியின் மூலம் அமைக்கப்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் அங்கிருந்தவாறே காணொலி வாயிலாக ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை திறந்து வைத்தார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். देशों में स्थापित ऑक्सीजन प्लांट्स का वर्चुअल उद्घाटन कर राष्ट्र सेवा में समर्पित करें। पट्टिकाओं का वर्चुअल अनावरण सबसे पहले उत्तराखंड, 13 जिलों में उत्तरकाशी, रुद्रप्रयाग जैसे दुर्गम स्थल भी शामिल।
பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து ஏற்கனவே 1222 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை மற்றும் கடலூர் உள்ளிட்ட 70 இடங்களில் மருத்துவ சிகிச்சைக்கான ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 6490 படுக்கைகளுக்கு வினாடிக்கு 10 லிட்டர் ஆக்சிஜன் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உள்ள உற்பத்தி மையத்தில் அதிகபட்சமாக நாள் ஒன்றிற்கு 4.2 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையின் மூலமாக பிஎம் கேர்ஸ் உதவியால் நாடு முழுவதும் 4000 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படும் என்றார். இந்திய மருத்துவமனைகள் திறன் மிகுந்தவையாக மேம்பட்டுள்ளன என்றும், மிகப்பெரிய அளவில் கொரோனா தடுப்பூசியை செலுத்தி உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா தொற்றை கண்டறிய ஒரே ஒரு ஆய்வகம் இருந்த நிலையில் குறுகிய காலத்தில் அது 3000 அதிகரித்திருப்பது இந்தியாவின் திறனை காட்டுகிறது என்றார். முகக்கவசம் மற்றும் மருத்துவ சாதனங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா அவற்றை ஏற்றுமதி செய்யும் நிலையை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி பேசினார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக தண்டவாளத்தில் பெரிய பெரிய பாறாங்கற்கள் விழுந்து கிடப்பதால் மேட்டுப்பாளையம் முதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் முதகை மலை ரயில் பாதையில் அடர்லி ஹில் குரோவ் ரயில் நிலையங்கள் இடையே தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பாறாங்கற்கள் ரயில் பாதையில் விழுந்துள்ளன. இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வழக்கம்போல் பயணிகளுடன் புறப்பட்ட மலை ரயில் பாதி வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டது. ரயிலை தொடர்ந்து இயக்க முடியாத சூழலில் வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர். எனவே ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு இயக்கப்பட்டது. ரயில் பாதையை சீரமைக்கும் பணி முழுவதும் முடிவடைந்த பின்னர் மலை ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். பெங்களூருவில் எடியூரப்பாவின் முன்னாள் உதவியாளர் வீடு உட்பட 50 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். ராமகிருஷ்ண ஹெக்டே நகர், சங்கரா நகர், விஸ்வேஸ்வரா லே அவுட் உள்ளிட்ட பல பகுதிகளில் 300 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூருவில் உள்ள பல ஆடிட்டர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வீடுகளில் வருமான வரி ஏய்ப்பு செய்துள்ளார்களா என சோதனை செய்யப்படுகிறது. இதில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவிடம் உதவியாளராக வேலை செய்து வந்த உமேஷ் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இந்த சோதனையில் பல 100 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு தேவையான உரங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிகளுக்கு 16376 மெட்ரிக் டன் யூரியா தேவை. ஆனால் தற்போது 2956 மெட்ரிக் டன் மட்டுமே கையிருப்பில் உள்ளது. டிஏபி உரத்தின் தேவை 6764 மெட்ரிக் டன்களாக உள்ள நிலையில் 2030 மெட்ரிக் டன் மட்டுமே கையிருப்பில் உள்ளது. தமிழ்நாடு அரசு உடனடியாக அழுத்தம் கொடுத்து மத்திய தொகுப்பிலிருந்து தேவையான உரங்களை பெற்று விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஏபி, யூரியா, பொட்டாஸ் என்பது அடி உரமாக முதலில் போட வேண்டும். அடி உரமாக போட்டால்தான் தூர் கட்டி வளரும், பயிர் செழிப்பாக வளரும். அதை மேலுரமாக போட முடியாது. ஆகவே குறுவையிலும் உரங்கள் தட்டுப்பாடு, சம்பா பயிரிடுகிற தொடக்க காலத்திலும் இன்றைக்கு உரங்கள் தட்டுப்பாடு. இதனால் இன்றைக்கு பயிர்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லை. இது மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்த இருக்கிறது. உரத்தட்டுப்பாடு தொடர்பாக வேளாண்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கையிருப்பில் உள்ள உரத்தை மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பகிர்ந்தளித்து வருவதாகவும், தேவையான உரங்களை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசிற்கு அறிக்கை அனுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளுக்கு தட்டுப்பாடின்றி உரங்கள் கிடைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 கால திமுக ஆட்சியில் வேளாண் இடுபொருட்கள் உரங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் தவித்து வருவதாக விமர்சித்துள்ளார். டெல்டா மட்டுமின்றி பிற பகுதிகளிலும் கூட்டுறவு சங்கங்கள், விற்பனை கடைகளில் உரங்கள் தேவையான அளவு இல்லை என்றும், தனியார் விற்பனையகங்கள் உரங்களின் விலையை உயர்த்தியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் துறை அமைச்சர் தலைமையில் அதிகாரிகள் குழு டெல்லி சென்று தமிழகத்திற்கு தேவையான உரங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். உரங்களுக்கு வழங்கப்படும் மானிய அளவை மத்திய அரசு உயர்த்தினால் அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கழிப்பறையை சுத்தம் செய்தார். மேம்படுத்தப்பட்ட நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் தொடங்கி வைத்தார். அது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகளில் பாஜகவினர் பங்கேற்று வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் உள்ள கழிப்பறையை பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை துடைப்பம் கொண்டு சுத்தம் செய்தார்.
ஆயுத பூஜைக்காக மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல வசதியாக மூன்று இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி திண்டிவனம் மார்க்கமாக திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட உள்ளன. இதேபோல் நெய்வேலி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் செல்லும் பேருந்துகளும் இங்கிருந்தே புறப்படும். வேலூர் ஆரணி ஆற்காடு திருப்பத்தூர் காஞ்சிபுரம் செய்யாறு ஒசூர் திருத்தணி மற்றும் திருப்பதி செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லியிலிருந்து புறப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இவை தவிர்த்து பிற ஊர்களான மயிலை தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் திருச்சி மதுரை தூத்துக்குடி கோவை நீலகிரி மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட ஊர்களுக்கு கோயம்பேடிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மற்ற பேருந்து நிலையத்திற்கான இணைப்பு பேருந்துகளும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டுள்ளனர். லிட்கா பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த இருவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பள்ளிக்குள் நுழைந்து முதல்வர் மற்றும் ஆசிரியரை சுட்டுக் கொன்றவர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் அண்மை காலமாக பொதுமக்கள் மீதான பயங்கரவாதிகளின் தாக்குதல் தலைதூக்கியுள்ளது. பதற்றமான சூழலை உருவாக்கவே இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் அமைப்புகள் இதற்கு பின்னணியில் இருப்பதாக டிஜிபி தில்பக் சிங் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு முன்பதிவில்லா சிறப்பு விரைவு ரயில் சேவையை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு மயிலாடுதுறையிலிருந்து பிற பகுதிகளுக்கு குறைந்த அளவிலான ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. இதனால் மயிலாடுதுறையிலிருந்து அனைத்து ரயில்களும் வழக்கம்போல் இயக்கப்பட வேண்டும் என அத்தொகுதி எம்பி ராமலிங்கம் ரயில்வே அமைச்சகத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை ஏற்று ரயில்வே அமைச்சகம் இன்று முதல் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு முன்பதிவில்லா சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படும் என தெரிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறையிலிருந்து காலை 6:30 இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் சேவையை ராமலிங்கம் எம்பி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சிறப்பு ரயிலில் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வட கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே சமயம் 10 மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 அதிகபட்சமாக திருச்சி டவுன் பகுதியில் 9 மழை பதிவாகியுள்ளது. அரபிக்கடல் பகுதிக்கு இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ காரை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த 16 ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார் கடந்த 2 காணாமல் போனது. அதே நாளில் 3 4 செல்போன்கள் 1 திருடு போய் உள்ளதாக மணப்பாறை காவல் நிலையத்திற்கு புகார் வந்துள்ளது. இதுகுறித்து விசாரித்த போலீசார் மணப்பாறையில் திருடப்பட்ட செல்போன் திண்டுக்கல்லில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். தொடர் விசாரணையில் நத்தமருகே உள்ள கோவில்பட்டியைச் சேர்ந்த மனோஜ்குமார் செம்மநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பாரதி கண்ணன் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து கார் 3 மடிக்கணினி 4 பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 4 தேடப்பட்டு வருகின்றனர். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் மீண்டும் 22,000 கடந்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஒரே நாளில் புதிதாக 22,431 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பிறகு 24,602 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கடந்த 204 இல்லாத அளவிற்கு தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 2,44,000 குறைந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி கொரோனாவால் மேலும் 318 பேர் உயிரிழக்க மொத்த பலி எண்ணிக்கை 449,856 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் மேலும் 43,00,000 தடுப்பூசிகள் செலுத்திய நிலையில் நாடு முழுவதும் செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 92,63,00,000 கடந்துள்ளது. ராமர் வேடத்தில் ஆதிபுருஷ் திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடிகர் பிரபாஸுக்கு 150 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது உண்மையாகும் பட்சத்தில் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்ற பெருமையை அவர் பெறுவார்.
பாலிவுட் திரையுலகின் வசூல் நட்சத்திரங்களாக கருதப்படும் சல்மான்கான், அக்ஷய்குமார் ஆகியோரின் சம்பளம் கூட இதுவரை 150 கோடி ரூபாயை எட்டியதில்லை. பாகுபலியின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து பிரபாஸ் நடிக்கும் படங்களின் வியாபாரமானது சர்வதேச அளவில் விரிந்துள்ளது. ஓம் ராவத் இயக்கும் ஆதிபுருஷ் படத்தில் பிரபாஸுடன் கீர்த்தி சனோன் சீதையாகவும் சயிப் அலிகான் ராவணனாகவும் நடித்துள்ளனர். இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாக உள்ளது. பாராலிம்பிக் மற்றும் சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்ற தமிழக வீரர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஊக்கத்தொகை வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு, கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்ட தடகள மற்றும் செஸ் வீரர் வீராங்கனைகள் 18 பேர் பங்கேற்றனர். அவர்களுக்கு 3,98,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் பங்கேற்றனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டும் தமிழக வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். வால்வீச்சு வீராங்கனை பவானி தேவிக்கு அவங்க வந்து பிரான்ஸில் போய் பயிற்சி பெறணும்னு சொன்னாங்க. உடனடியாக தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து அவங்க வெளிநாட்டில் பயிற்சி பெறுவதற்கான அனுப்பியிருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் பயிற்சி பெற்றிருக்காங்க. மற்ற யாரெல்லாம் வெளிநாட்டில் பயிற்சி பெறணும்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு உடனடியாக அந்த பயிற்சி வெளிநாட்டில் அனுப்பி வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் பயிற்சியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளும் இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். 2021 ஒலிம்பிக்ஸ் சில்வர் மெடல் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு மாமுக முதலமைச்சர் சார் வந்து 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா மோட்டிவேஷன் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டும் இப்போ நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதேமாரி நல்லா எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா இதை பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து தர மாதிரி எல்லாம் மெடல் அடிச்சுட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த உதவி கண்டிப்பாக இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வர வருஷத்தில் பல மெடல்ஸ் ஜெயிக்க போகிறோம்னு நம்பிக்கை எனக்கு எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டு அரசோட ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக ரெடியாக இருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சா கண்டிப்பாக செஸ்ல நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மீது உண்மையான பாசம் உள்ளவர்கள் அதிமுகவை விட்டு போக மாட்டார்கள் என சசிகலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது எம்ஜிஆர் நாளிதழில் வெளியான அறிக்கையில், மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது என்றும், ஜெயலலிதா சொல்லிச் சென்றதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தொண்டர்களின் மனக்குமுறலை பார்த்தேன் எனவும், இனியும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுடன் இருந்து அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு வந்தோம். தற்போதும் அதே நிலைதான் ஏற்பட்டுள்ளதால் தான் கட்சிக்கு வந்து எல்லோரையும் நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு துளி கூட மாறாமல் நாம் முயன்று வெற்றிவாகை சூட வேண்டும் என்பதே தன்னுடைய ஆசை என்றும் தொண்டர்களுக்கு சசிகலா வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் மசனக்குடி மற்றும் சிங்காரா வனப்பகுதிகளில் புதர்கள் அதிகமாக இருப்பதால் T23 புலியை பிடிப்பதில் தாமதமாவதாக கேரளாவிலிருந்து வந்துள்ள வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். T23 புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி 13வது நாளாக தொடர்கிறது. சிங்காரா வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 4 பரண்களில் வனத்துறை மற்றும் மருத்துவக் குழுவினர் காலை 6 மணி முதல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு மருத்துவக்குழு ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த T23 புலியை தேடுதல் பணியில் கேரள வனத்துறை குழுவினர் மீண்டும் இணைந்துள்ளனர். இந்த வனப்பகுதியில் புதர்கள் அதிகமாக இருப்பதால் புலியை பிடிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக கேரள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சிங்காரா மசனக்குடி வனப்பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட தானியங்கி கேமராக்களில் ஒன்றில் கூட T23 புலி உருவம் பதிவாகவில்லை. நேற்று பிற்பகலிலிருந்து மழை பெய்ததால் புலி புதர்களில் பதுங்கி இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர். புலியை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் தானாக வெளியே வரும்போது அதை பிடிக்க திட்டமிட்டு அதற்காக அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். லக்கிம்பூர் கேரி வன்முறை தொடர்பாக நாளைக்குள் நிலை அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4 விவசாயிகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தலைமை நீதிபதி N.V. ரமணா தலைமையிலான அமர்வு தாமாக முன்வந்து விசாரித்தது. அப்போது அரசின் அலட்சியம் காரணமாகவே இந்த நிகழ்வு நடந்துள்ளதாகவும், வன்முறை குறித்து உச்சநீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்த்தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் மனித உரிமைகள் முழுமையாக மீறப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகள் அச்சத்தில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 8 பேர் உயிரிழப்பு குறித்து முறையாக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற புகார் தொடர்பாக
அரசின் பதில் என்னவென்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக அரசு தரப்பில் நாளை விரிவாக பதிலளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதிகள், சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார், யாருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்களா என்பது குறித்த நிலை அறிக்கையை நாளை தாக்கல் செய்யும்படி உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டனர். இதனிடையே விசாரணையின் போது அவசர தகவல் என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி, வன்முறையில் உயிரிழந்த விவசாயி ஒருவரின் தாய்க்கு அவசர சிகிச்சை தேவைப்படுவதாகவும் அவருக்கு அரசு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். திண்டுக்கல் அருகே தொடர் மழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பன்னீர் திராட்சை அழுகி வீணாகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிறுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிட்டியப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, நரசிங்கபுரம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பன்னீர் திராட்சையை சாகுபடி செய்துள்ளனர். இப்பகுதிகளில் விளையும் திராட்சை அதிக சுவை உடையது என்பதால் இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை வெளுத்து வாங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த திராட்சை பழங்கள் மழையில் நனைந்து அழுகி வீணாகின. இதனால் ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பழங்கள் அழுகியதால் அவற்றை கால்நடைகளுக்கு விவசாயிகள் தீவனமாக வழங்கி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் நவராத்திரி விழா உற்சாகமாக தொடங்கியுள்ளது. 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகை உற்சாகமாக தொடங்கியுள்ளது. டெல்லியில் உள்ள ஜந்தேவலன் கோயிலில் அம்மன் சிலைக்கு மலர்கள் மற்றும் ஆபரணங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்பே கௌரி ஆரத்தி எனும் சிறப்பு தீபாராதனையும் செய்யப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பக்தர்கள் குறைவாகவே அங்கு அனுமதிக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள காளி மந்திர் ஆலயத்தில் அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். குழந்தைகள், பெண்கள் என குடும்பத்துடன் வந்திருந்த பலரும் அம்மனுக்கு பட்டாடை மற்றும் மலர் மாலைகளை வழங்கி வழிபாட்டில் ஈடுபட்டனர். கர்நாடகாவின் மைசூருவில் புகழ்பெற்ற தசரா திருவிழாவை முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையும் முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணாவும் தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சாமுண்டீஸ்வரி கோயிலில் அவர்கள் தரிசனம் செய்தனர். நவராத்திரி தொடங்குவதை ஒட்டி ஹிமாச்சல பிரதேசத்தின் தரம்சாலாவில் உள்ள கோயில்கள் பல டன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கொரோனா பரவல் காரணமாக தடுப்பூசி அல்லது கொரோனா நெகட்டிவ் சான்று கொண்டு வருபவர்கள் மட்டுமே கோவிலுக்குள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள மும்பாதேவி கோயிலில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சிறப்பு வழிபாடு நடத்தினார். மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு துணை முதல்வர் அஜித் பவார் அதிகாலையிலேயே வந்து வழிபாட்டில் ஈடுபட்டார். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த கோயிலில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இதனிடையே நவராத்திரியை ஒட்டி நடைபெறும் கர்பா நிகழ்ச்சிக்காக குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் பெண்கள் பலரும் நடன பயிற்சியில் ஈடுபட்டனர். உற்சாகமூட்டும் பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடி விழா கொண்டாட்டத்திற்காக பெண்கள் ஆர்வமுடன் தயாராகி வருகின்றனர்.
ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பூத் வாரியாக வைக்கப்பட்டு சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டத்தில் முதல் கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நேற்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஒன்றியத்தில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டி நேற்றிரவே முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இந்த வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணிக்கை மையமான சங்கரா கலைக்கல்லூரி வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அனைத்துக் கட்சி பிரமுகர்கள், தேர்தல் அலுவலர் உள்ளிட்டோர் முன்னிலையில் அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு 2 ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டனர். வாக்கு எண்ணிக்கை மைய வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. தீயணைப்புத்துறை சார்பில் வாகனம் நிறுத்தப்பட்டு மின்தடை இல்லாமல் இருப்பதற்காக ஜெனரேட்டர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கான வாக்குப்பெட்டி அண்ணா பொறியியல் கல்லூரியிலும், உத்தரமேரூர் பகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் திருப்புலிவனம் பகுதியில் இயங்கும் அரசு கலைக்கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் 3 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்குப்பெட்டிகள் வெற்றிகரமாக கொண்டுவரப்பட்டதை அடுத்து இனிப்பு வழங்கி அலுவலர்கள் கொண்டாடினர். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோன்று கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.